ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். கிருஷ்ணன் இல்லை அப்படிக்கா போயிடுமா, எங்கள் மாமா வீட்டில் படிச்சு சொல்லி வீட்டுக்கு பூசை கட்டியிருக்காங்க, அதுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி அழகாக இருக்குது. பூ பரவாயில்ல, குடிக்கிறது போய் கீழே வேஸ்ட் பார்த்துருக்கீங்க வீடியோவில், பரக்கீழ இவ்வளோ குடிக்கிறது போகிறாங்க. இவ்வளோ கிராமத்தில் ஆர்வம் தெரியல, செடியே வச்சுருக்காங்க, எது போட்டாலும் வளைஞ்சிரும் போல இருக்காங்க. சூப்பராக இருக்குது பூச்செடி. இது வந்து டிசம்பரு, டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பூ, நான் இது பார்த்ததே கிடையாது. நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு, இந்த டிசம்பர் ஃபுல் பிளெயின் ஒயிட்டு, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்கும். அது என்ன கலர் இருந்தாலும் இனிமேல் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவரக்காய் செடியும் போட்டிருக்காங்க, அவரக்காய் கூட நிறைய வளர்ந்து வந்துருக்குது. ஆனால் அவங்க பறிக்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வீடு, மாமா வீட்டு பக்கத்து வீடு தான் எங்கள் வீடு. நான் கேட்டேன் பச்சுக்கோமான்னு சொன்னாங்க. பற்றி என் தங்கச்சி தாங்க பூ பறிச்சுட்டு இருக்கேன், பக்கத்தில் தங்கச்சி போடணும் பூ பறிச்சிட்ருக்கான். பார்த்தீங்கன்னா நம்ம வேறு செடியும் பார்க்கலாம். இதான் அவரக்காய் செடி தான், பூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அவரக்காய்லாம் இருக்குது, சூப்பராக தெரியுதுங்களா தெரியல உங்களுக்கு. இது பாருங்கள் அழகாக அவரக்காய்லாம் சூப்பராக இருக்குது. இந்தமாதிரி சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வளைஞ்ச மாதிரி, வீட்டில் வளைஞ்ச அவரக்காய் சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு, சூப்பராக பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக. இவன் தங்கச்சி பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஊருக்கு போயிருந்தப்போ. உள்ள எல்லா செடியுமே வச்சுருந்தாங்க, கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறமா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறமா பச்சை மிளகாய் செடி இருந்துச்சு, தக்காளி செடி எல்லாமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கே இவங்களே பக்கத்துலேருந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எங்கே பார்த்தாலுமே அவங்களாம் வந்து அங்கங்கே வளைஞ்சி போய் கிடக்குது. ஆனால் நம்ம சென்னையில் தான் மற்றத்தில் தான் வந்து மாடு விட மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா வாசலில் இந்த பூச்செடிங்க, கனகாவரம் பூச்செடிங்க. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி தான் பாருங்கள், அவங்களுக்கு கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க, நிறைய வளர்ந்து வந்துருக்காங்க. கத்திரிக்காய் நிறைய தொங்குது பாருங்கள், ப்ளூ கலர் கத்திரிக்காய்லாம் சூப்பராக. இவன் என் பொண்ணு, அவ்வளோ நிற்கிறான் பக்கத்துலேயே. ரோஸ் செடிகள் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக பூத்துருந்துச்சு. இந்த ஒரு ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா எத்தனை பூ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, சூப்பராக இருந்துச்சு. பச்சை மிளகா செடி கூட இருந்துச்சு, பச்சை மிளகாய் பாருங்கள் அழகாக இருக்குன்ட்டு பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பச்சை மிளகாய் செடி, கத்திரிக்காய், இதுவே வச்சுருந்தாங்க, எல்லாமே இங்கே போட்டுருக்காங்க. பச்சை மிளகாயில் ஒரு தொகுதி பாருங்க, நிறைய தொங்குது பச்சை மிளகாய். இவ்வளோ பச்சை மிளகாய் பாருங்கள், அவங்களாம் கடைக்கெலாம் போய் வாங்கி சாப்பிட்ற ஒரு சிமெண்ட் போல இருக்குது. வீட்டை ஒரு நாளைக்கு பறித்து சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுலாம் போலக்கு அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அவரக்காய் இதுக்கு பற்றி பயிற்சிக்கான்னு சொல்லுவாங்க சில பேர், கிராமத்தில் இருக்கும்போது இது தெரியும். நான் சரி இது பேர் நாங்கள் சின்ன வயசு பயிற்சிக்கான்னு சொல்லுவோம், இது பயிற்சிக்கான் தெரியாது. இது பற்றி கத்திரிக்காய் நல்லா காட்டுற மாதிரி உங்களுக்கு. இது வந்து கீரை, இது வந்து அவரக்காய் செடி, இங்கே வந்து அவரக்காய் செடி நிறைய போட்டிருக்காங்க. பூ பறிக்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, டிசம்பர் பூ பறிக்கிறதுக்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பாருங்கள் மறக்காமல். பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.